நம்ம வந்து இப்போ சித்திர வருஷ பிறப்புக்கு முதல் நாள் வந்து சித்திரைக்கனி காணுதல் அது வந்து நைட்டே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில நம்ம தூங்கி எழுந்த உடனே அந்த பழங்கள்ல அந்த நம்ம வச்சிருக்கிற பொருள் பைசா இதெல்லாம் நம்ம பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லா ரொம்ப நல்லா நமக்கு இதெல்லாம் குறைவில்லாம கிடைக்கும்ன்றதுக்காக இந்த ஒரு இது நம்ம பண்றது. இது வந்து நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். காலையில எழுந்த உடனே இதை எல்லாருமே பார்க்கலாம். நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன்ட்டு சொல்றேன். நான் ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்க வச்சுட்டேன். ஒரு வந்து சின்னதா செயின் ஒண்ணு போட்டிருக்கேன். நம்ம கிட்ட மோதிரம் தான் மோதிரம் வைக்கலாம் தங்கத்துல எது இருக்கோ நம்ம விருப்பம் தான் அதெல்லாம். நான் சின்னதா ஒரு செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காயின் ரூபா 1 ரூபி காயின் 2 ரூபி காயின்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட புது 10 ரூபாய் நோட்டு இருந்ததுன்னு அது வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில வந்து லக்ஷ்மி ஒன்று வச்சிருக்கிறேன். அப்புறம் மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வளையல் வெத்தலை பாக்கு பழம் பூ மங்கள பொருட்கள் எப்போதுமே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து அன்னம் வந்து குறைவில்லாம இருக்கணும்ன்றதுக்காக இப்போ அரிசி தோரம்பருப்பு உப்பு இதுவும் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேன் வச்சிருக்கிறேன். வெள்ளம் எல்லாம் வச்சா எறும்பு எதுனா வந்துட போதுன்ட்டு நான் தேன் பாட்டில் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பழங்கள் மெயின். அது நம்ம விருப்பம் 5 வகை பழமோ 3 வகை பழமோ. ஆனால் மெயினாக வந்து மாப்பலா வாழை முக்கனிகள் வந்து இந்த சித்திர வருஷப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நான் வந்து 5 வகை வச்சிருக்கிறேன். இது ஆப்பிள் பலாப்பழம் வாழைப்பழம் எலுமிச்சை பழமும் எல்லாம் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் மாம்பழம் வச்சிருக்கிறேன். ஒத்த படையில வைக்கணும். 1, 3, 5 வைக்கணும். நான் எல்லாத்துலேயும் 3, 3 அந்த மாதிரி கணக்கில் வச்சிருக்கிறேன். இவ்வளோதாங்க நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது. இது நம்ம வந்து நாளை காலையில தூங்கி எழுந்து முதல்ல நம்ம வந்து கனி காணுதல் இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணாடியிலையும் பார்க்கணும். நம்ம கண்ணாடியில பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேலையெல்லாம் தொடங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்பிளி ஹோம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து வருஷ பிறப்பு இது. நேற்று நைட்ல இருந்து நம்ம விளாக் எடுத்துன்னு இருக்கிறோம் சித்திரைக்கனி காணுதல்ல இருந்து. இப்போ வந்து சரி நம்ம கொஞ்சம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் பண்ணலான்ட்டு மாடிக்கு வந்திருக்கிறேன். காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு எண்ணெய்லாம் சமையல்ட்டு மெனு வந்து நான் கீழே போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ நாம் காய் பறிச்சுட்டு பூ பறிச்சுட்டு கீழே போகலாம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்துருக்குது. அப்போ பூ பறித்து கொண்டு போயிடலாம். கீழே போகலாம். கீழே போய் என்ன மெனுன்னு சொல்கிறேன். கடகடன்னு சமைச்சு சாமிக்கு முன்னே இப்போது இன்னைக்கு சித்திர விருந்து என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல், இது முக்கனிகள் மா பலா வாழை பஞ்சாமிரதம், அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் தயிர் வெண்டைக்காய் மோர் குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாஸ், உளுந்து வடை, இதெல்லாம் தான் இன்னைக்கு மெனு. எல்லாம் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். செய்ய செய்ய ஒவ்வொன்னா காமிக்கிறேன். சக்கரை பொங்கல் நம்ம முதல்ல சக்கரை பொங்கல் வைக்கணும்னு சக்கரை பொங்கல் வச்சுட்டு ஒரு பக்கம் சாதம் போகுது. மோர் குழம்புக்கு தயிர் சிலுப்பி வச்சிருக்கிறேன். உளுந்து வடையும் ஊற வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஐகார்டில் டச் பண்ணி நீங்க பாருங்க. வெண்கலப்பான சக்கரை பொங்கல் தயிர் வடை குழம்பு இதெல்லாம் இருக்கு அந்த ரெசிபி. மற்ற ரெசிபி எல்லாம் வந்து நான் ஒவ்வொன்னா செய்ய சொல்ல காமிக்கிறேன். இந்த சித்திரையுடைய ஸ்பெஷலே வந்து அறுசுவையும் நம்ம வந்து அந்த இதுல நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கணும்ன்றதுதான். இனிப்பு புளிப்பு காரம் துவப்பு கசப்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கணும். நாங்க வந்து எல்லாமே உவர்ப்பு இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு வந்துச்சாரு. இந்த 6 சுவைகளும் சேர்த்துக்கலாம். ஆனா கசப்பு மட்டும் என்கிட்ட வேப்பம்பூ இல்லை. ஆனா மற்ற எல்லாமே இருக்குது. இப்ப வந்து நம்ம துவர்ப்புக்கு வந்து நான் வாழைப்பூ கொஞ்சமா இது பண்ணி வச்சிருக்கிறேன். வாழை
வாழைப்பூ வந்து நல்லா எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். வாழைப்பூ அந்த தொப்புள் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மோர் தண்ணியில போட்டுருந்தோம். மோர் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதுல கட் பண்ணி வச்சு பிழிஞ்சிருக்கிறோம். அப்பதான் அந்த கசப்பு அந்த துவர்ப்பு தன்மை இல்லாம இருக்கும். தக்காளி போட்டிருக்கிறேன், தோரம்பருப்பு போட்டிருக்கிறேன் கொஞ்சோண்டு. நான் கொஞ்சமா தான் பண்றேன், டைம் இல்லாதனால கொஞ்சமா தான் பண்ணேன். இப்ப தோரம்பருப்பு வாழைப்பூ இதெல்லாம் வந்து குக்கர்ல வச்சிட போறேன். அப்படி இப்ப நம்ம வாழைப்பூ கூட்டுக்கு தவிச்சுக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம்ல, குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்க பருப்பு இதுவும் அதுக்கு தவிச்சுக்கலாம். அதுக்கு ஒண்ணுல கடுகு, உளுத்த பருப்பு, மூணு நீட்டு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பில கொஞ்சம் போட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஊத்திக்க வேண்டியதுதான். 2 நிமிஷம் இது இருக்கட்டும். நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போடாம வேக வச்சோம், உப்பு போட்டுக்கலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. வாழைப்பூ கூட்டு ரெடி. இப்ப வந்து நம்ம மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு மாங்காய் இது பண்ணலாம். இதுல வந்து இந்த மாங்காயில என்ன சிறப்புனா அந்த மாங்காவுடைய புளிப்பு தன்மை. நம்ம அதுல போடுற மிளகாய்த்தூள் லைட்டா போடுவோம், சால்ட் லைட்டா போடுவோம், வெல்லம் போடுவோம். இதுலயே எல்லா சுவையும் வந்துடும். நான் சும்மா அப்படியே மாங்காய் வேகட்டும். இதுல வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பிளெயின் மிளகாத்தூள், மிளகாத்தூள் லைட்டா சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். உப்பு ஒரு சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்தாச்சு. வேகட்டும். வெந்த பிறகு வெல்லம் போடலாம். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டலாம். இப்ப மாங்காய் நல்லா வெந்துடுச்சு, நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து மாங்காய் முழுகிடுச்சு. மாங்காய் பச்சடி நம்ம இப்ப அதை மாத்திக்கலாம். இப்ப மாங்காய்க்கு தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு, மாங்காய் பச்சடிக்கு இப்ப தாளிச்சு கொட்டியாச்சு. மா பலா வாழை முக்கணிகள் சேர்ந்து பஞ்சாமிரதம் பண்ண போறோம். என் பெரிய பிள்ளைதான் பண்ண போறாரு. இப்ப வந்து தேன் விடுறான் அதுல, ஒரு அரை பாட்டில் தேன். ஏன்னா இந்த கரண்டில ஒரு மூணு கரண்டி நாங்க இது போட்டுக்கிறோம். நாட்டு சக்கரை கட் பண்ணதெல்லாம் கேமராமேனு, கலக்கதெல்லாம் பெரிய பிள்ளை. நேத்தே எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுட்டோங்க. இந்த முருகர், விநாயகர், ஐம்பொன் விநாயகர், லக்ஷ்மிக்கு பாருங்க நல்ல ஜடையெல்லாம் பின்னி காசு மாலை எல்லாம் போட்டு கிரீடம் எல்லாம் எப்படி சூப்பரா லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க பாருங்க. பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் பாரிஜாத பூ, இதெல்லாம் லக்ஷ்மிக்கு உகந்தது எல்லாம் இங்க வச்சிருக்கிறேன். சாமி கும்பிட போறோம். எல்லா விளக்கும் ஏத்திருக்கிறேன். கீழே 2 குத்து விளக்கு ஏத்திருக்கிறேன். இப்ப இலை போட போறோம். இப்ப நம்ம என்ன எல்லாம் செய்திருக்கிறேன் நான் காமிக்கிறேங்க. எனக்கே குழம்பி போச்சு. கேமராமேனுக்கு எத்தனை செஞ்சிருக்கோம். வெண்கல பானை, சக்கரை பொங்கல், முக்கணிகளும் சேர்ந்து பஞ்சாமிரதம், மாங்காய் பச்சடி. இதுல வந்து எல்லாமே புளிப்பு, காரம், துவர்ப்பு, சாரி துவர்ப்பு கிடையாது, காரம், இனிப்பு இதெல்லாம் இதுல வந்துடும். மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, ரசம், வடை, ஓவன் உருளைக்கிழங்கு பொடி மாஸ், கத்திரிக்காய் முருங்கா பொரியல், துவர்ப்புக்கு வந்து வாழைப்பூ கூட்டு, பருப்பு இலைக்கு பருப்பு, ஒயிட் ரைஸ், அவ்வளவுதான். இப்ப நம்ம சாப்பிடலாம். வாங்க, சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம சாப்பிட போறோம்.
பண்ணுங்க.